அதிசயங்கள் ஆயிரம் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த அதிசயங்கள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த செய்தியில் நீங்கள் தொடர்ந்து கேட்டு நீங்கள் நன்மை பெறுவதற்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் பெற்ற சாட்சிய எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நான் சொன்னது போல் எங்களுடைய ஆலயத்தின் ஆராதனைகளிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு மாதமும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும் அதிலும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் மற்ற நேரங்களில் நீங்கள் எப்பொழுதும் வருவதற்கு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் எங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் எல்லாரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இருக்க ஆண்டு கிருபை செய்கிறார் அதுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் இந்த ஆலய ஆராதனையிலே இந்த ஆலயத்தை நடத்துகிற இந்த காரியத்தில் யாதொருவருக்கும் மரணம் இராதபடிக்கு ஒரு ஜீவனோடு கூட எல்லாரையும் வைத்திருக்கிறார் அதுக்காக நாங்கள் ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறோம் இது அவருடைய கிருவை இந்த ஜீவனை பேசுகிற இந்த இடத்துல இணைந்து கொள்ள உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட வளர்ந்து ஜீவனை தெரிந்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் காட் பிளெஸ் யூ தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினத்திலே சாபத்தை முறித்தல் என்ற அந்த செய்தியின் துவக்க உரையை நீங்கள் கேட்டீர்கள் உங்களுக்கு சில காரியங்கள் புரிந்திருக்கலாம் சில காரியங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கும்போது அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காரியத்தை எல்லாம் நான் ஒரு புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் டெரிக் பிரின்ட்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இது குறித்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகங்களை வாசித்த பொழுது அது எனக்கு கண்களை திறக்கிறதாக ஒரு ஆசீர்வாதமானதாக இருந்தது அதன் பின்பு இதை குறித்து பேசக்கூடிய சில ஊழியர்களோடு இணைந்து அவர்களோடு கூட பயணித்து அவர்கள் செய்கிற பிரசங்கங்களை கேட்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதங்களை நான் அநேக காரியங்களில் பெற்றுக்கொண்டேன் அதனால்தான் இந்த சத்தியங்களை நான் சிலையிடமெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பது வழக்கம் ஏனென்றால் நான் பெற்றதைப் போல மற்றவர்களும் ஆசிர்வாத்தின் நன்மையும் பெற வேண்டும் என்று அதே போலவே இதை பிரசங்கிக்கிற இடங்களெல்லாம் அநேக அற்புதங்களை பார்க்கிறோம் அதுக்காக நான் ஆண்டு நன்றி செலுத்தினேன் சத்தியத்தை அறிவிக்கும் போது அவர் சத்தியத்தை அறிந்த மக்களை விடுதலையாக்குகிறார் ஆகவே தொடர்ந்து நீங்களும் விசுவாசத்தோடு கேளுங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் இதனுடைய அறிமுகம் இல்லையா எப்படியெல்லாம் சாபம் அறியுது சாபம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன ரெண்டு வேறு வேறு பாவம் தனி மனிதனை பிரச்சனை சாபம் சந்ததிகளுக்கு ஒரு பிரச்சனை இந்த பாவம் ஒரு ஒருவரோடு போயிடும் ஆனால் சாபம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு அவர்கள் கிளைம் பண்ணாட்டாலும் கூட வரும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை பொதுவாக ஒருவேளை அது மூதாயருடைய பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் இவர் தப்பே செய்யாட்டால் கூட இவர் இருப்பார் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் பரிகாரத்தை இயேசு சிலுவையிலே செய்து விட்டார் அவர் சிலுவையில் முடிந்தது என்ற அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமான பரிகாரத்தையும் செய்து முடித்து விட்டு தான் அவர் முடிந்தது என்று சொன்னார் அதனால் அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அது என்ன என்பதை நம்ம தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த சாபத்தை குறித்த இந்த செய்தி கொஞ்சம் விவரமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக இது குறித்து பேசுகிறோம் ஏனென்றால் சரியாக புரியாமல் தவறாக புரிந்து கொண்டு அறகுறையாக புரிந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது ஆகவே இதை பல பகுதிகளாக பிரித்திருக்கிற சாபங்கள் வந்து பல பகுதிகளாக பிரிக்கலாம் அது வந்து பரம்பரை சாபம் பொதுவான சாபம் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபம் தனிப்பட்ட கீழ்ப்படியாமையினாலே வருகிற சாபம் அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய தவறான வார்த்தைகளினாலே வருகிற சாபம் இதெல்லாம் பல விதத்தில் பிரிக்க இந்த ஐந்து விதத்தில் இந்த சாபங்களை பிரித்திருக்கிறோம் ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்தாபத்தை ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஒவ்வொரு நாளிலும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்வதை குறித்து நம்ம கேட்போம் நீங்கள் இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள் ஒருவேளை புரியவில்லை என்றால் திரும்ப திரும்ப கேளுங்கள் தொடர்ந்து இருக்கிற நாட்களிலும் தவறாமல் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் நேற்று சொன்னதை போல் ஒரு ஐம்பத்தொம்பது வயசில் பிரச்சனை அப்படின்னாங்க இல்லை ஐம்பத்தொம்பது வயசில் எல்லோரும் மறிக்கிறாங்க குடும்பத்தில் அதாவது சாபத்தை எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரே விதமான பிரச்சனை வந்தால் அது சாபம் திரும்ப சொல்கிறேன் ஒரே விதமான பிரச்சனை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்திருந்தால் அது பொதுவாக சாபமாக இருக்க வாய்ப்பு அதிகம் சரியா ஒரே விதமான பிரச்சனை ஒரே குடும்பத்தில் நிறைய பேருக்கு இருக்குது ஒருத்தருக்கு மட்டும் இருக்குன்னா அது ஒருவேள் வியாதியாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு இருக்குதுன்னா அது ஒருவேளை சாபமாக இருக்கலாம் என்று நம்ம கருத முடியும் அதை அப்படி நம்ம பார்த்துக்கொள்ளலாம் அதற்கு சில வசனங்களை நம்ம பார்ப்போம் நான் சொல்லியிருந்த வசனங்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரி பந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார் நீ அழிவு மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் அதாவது சாபம் வரும்போது இப்படி இந்த மாதிரி வியாதிகளாம் வரும் என்று அங்கு ஆண்டு சொல்வதை நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் இருபத்தி ஏழாம் வசனம் நீ குணமாகாதபடி கத்தர் உன்னை எகித்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொரியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார் குணமாகாதபடி இதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க சா வியாதிக்கும் சாபத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வியாதி வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டா சரியாயிரும் ஆனால் சாபம் வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டா சரியாகாது அதான் குணமாகாதபடி புரிதா உங்களுக்கு இது வந்து மருந்து சாப்பிட்டு சரியாகிற விஷயம் கிடையாது சாபம் ஏன்னா இது டோட்டலாக இது டிஃப்ரெண்ட் இஸ்யூ நீங்கள் வந்து அதில் தான் அதை சரியாக்கணுமே ஒழிய இதை என்ன செய்யக்கூடாது மருந்து சாப்பிட்டா அது வியாதி தான் சரியாகும் சாபம் வந்து மருந்து சாப்பிட்டா சரியாகும் சாபத்தை முறித்தால் அது சரியாகும் இந்த மருந்து சாப்பிட்டா சரியாதுங்கிறது வந்து பேட் நியூஸ் இல்லை குட் நியூஸ் ஏன்னால் மருந்து தான் அதுக்கு வேலை செய்யாத இல்லையே சத்தியம் அதுக்கு வேலை செய்யும் சத்தியத்தை அறிவியல் சத்தியமங்களை விடுதலையாக்கும் என்று இல்லையா ஒரு முறை கல்கத்தாவில் நான் ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்த பொழுது இந்த சாபத்தை எப்படி முறிக்கிறது என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆசிர்வாதமாக இருந்தது கடைசி நாளில் சாட்சி கொடுக்க ஒரு நேரம் கொடுத்தாங்க அப்போ அதை அட்டன் பண்ண ஒரு வாலிபன் அவர் வந்து சாட்சி சொன்னார் அவர் பஞ்சாபிலேருந்து வந்து அங்கே அட்டன் பண்ணுறார் அவர் சொன்ன எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது இதுதான் அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து திக்குவாய் அவர் சரியாக பேச தெரியாது திக்கி திக்கி தான் பேசுவார் இவனு இவனுக்கும் திக்குவாய் இவனும் சரியாக பேச முடியாது திக்கி திக்கி தான் பேசுவான் அடுத்தது பார்த்திங்கனா என்னுடைய சகோதரிக்கும் திக்குவாய் அவங்களும் திக்கி திக்கி தான் பேசுவாங்க சரளமாக பேச முடியாது அப்போ இது ஏதோ ஒரு என்று அப்படி இருந்துட்டாங்க ஆனால் அந்த பைபிள் காலேஜ் அவங்க படிக்கும்போது நான் போயிருந்த அந்த வாரத்தில் இது குறித்து சாட்சி இது குறித்து செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்போது அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது சாபம் பாருங்கள் இந்த சாபத்தை திருத்த முடியாதுல்ல அவங்களுக்கு மருந்துலாம் இல்லை சரியாக முடியாது ஆனால் இந்த சத்தியத்தை அறிமுக விடுதலை அடைவோம் அப்படிங்கிற கேட்டோடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த சாபத்தை முறித்து ஜபித்த நாளிலே அவரும் ஜபித்தார் அந்த சாபத்தை அப்படியே விடுதலை ஆயிட்டாரு அதிலிருந்து அவர் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லை இல்லூயா ஆண்டு ஒரு நல்லவர் பாருங்கள் சிலுவையில் நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் ஒரு இன்றைக்கு இந்த வா செய்தி கேட்கிற நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இந்த சாபத்தினால் அந்த பிரச்சனையோடு கேட்டுட்டுருக்குறீங்களா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போயிடான் நீங்களும் விசுவாசத்தோடு கேளுங்கள் நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க அந்த பையன் பாருங்கள் அவங்க குடும்பத்தில் எல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் ஒரே விதமான பிரச்சனை அப்போ அது சாபனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு இதுக்கு மருந்து இல்லை ஆனால் பரிகாரம் இருக்குது சிலுவையில் ஏசி எனக்காக செய்து விட்டார் என்று அவன் புரிந்து கொண்டான் அது கிளைம் பண்ணால் அந்த சொல்லி கொடுத்த மாதிரி அவனும் ஜபித்து அந்த வியாதியில் அந்த சாபத்தில் இருந்து முற்றிலுமாக விடுதலை ஆகிட்டால் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டான் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா அடுத்து நான் அங்கேருந்து வரும்போது கல்கத்தாவில் அந்த சந்திரகாஞ்சி ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அங்கேருந்து சென்னை வருவதற்கான அந்த ட்ரெயினில் ஏறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் என்னை வழிவிட்டு அனுப்ப அவனும் இன்னொரு ஒரு பையனும் வந்திருந்தாங்க அப்போ அவங்க கூட என்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே வரான் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கேன் நேற்று வரைக்கும் திக்கிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கு சரளமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கு அப்போ என் கூட நிறையா பேசுகிறான் எனக்கு அவனுடைய ஹிந்திலாம் தெரியாது அவனுக்கு ரொம்ப இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியாது அப்போ அவன் சொன்ன ஒரு காரியம் ஃபாஸ்டர் நீங்கள் சீக்கிரம் ஹிந்தி கற்றுக்கோங்க இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஹிந்தி ம் பாருங்கள் யார் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திக்கிக்கிட்டு இருந்தவர் நமக்கு இப்போ என்ன செய்ய போகிறாரா ஆக போகிறேங்கிறார் சந்தோஷம் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க தான் செய்யும் ஆண்டவர் கண்டிப்பாக அவனை பயன்படுத்துவார் இன்னும் பெரிய காரியங்கள் அநேகருக்கு இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க பயன்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன் அது ஒன்றும் தவறு கிடையாது நம்ம கற்றுக்கிறாட்டி அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஓகே ஆண்டவர் நல்லவர் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஆண்டர் எப் எவ்வளோ நல்லவர் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திக்கிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி நமக்கு தனக்கு போதித்தவர்களுக்கு டீச்சர் ஆகலாங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு ஏன் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சாபம் மாறிவிட்டு இதே போல் எத்தனையோ சாட்சியில் நான் சொல்ல முடியும் நான் சொன்ன மாதிரி நான் போயிருக்கிற பல தேசங்கள் இதை குறித்து பேசியிருக்கிறேன் பல இடங்களில் இதை குறித்து பேசியிருக்கிறேன் போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது அதிசயங்கள் நடத்திருக்கு இதை குறித்து பேசும்போதெல்லாம் அற்புதம் நடக்குது அதனால் சொல்ற இன்றைக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரே விதமான வியாதி குணமாக முடியாத வியாதி இன்னொரு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ச அதே உபாகம் இருபத்தி எட்டாம் தேர் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து பாருங்கள் கர்த்தர் வாதித்தார் எல்லாரும் எல்லோரும் இப்போ கர்த்தர் நல்லவர்னு தானே பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனீங்க இப்போ இப்படி இருக்குதுன்னு யோசிப்பீங்க வசனத்தை நம்ம மாற்றுறது கிடையாது கர்த்தர் நல்லவர் தான் அவர் நமக்கு வியாதி கொடுப்பதல்ல ஆனால் இது வந்து நியாயப்பிரமாணம் அவங்க வாங்கி கொண்ட இஸ்ரேல் மக்கள் வாங்கி கொண்ட நியாயப்பிரமாணம் அதன் அடிப்படையில் அதன்படி செய்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யாட்டி அவங்களுக்கு சாகும் அப்படி தான் அப்போது இந்த சாபத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க கர்த்தர் கர்த்தரிடத்துலேருந்து வருத அனுப்புகிறார் என்றால் கர்த்தர் இதெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி சிக்னஸ் நமக்கு அனுப்புகிறது கிடையாது இவங்க ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போகும்போது உலகத்தில் ரெடியாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னந்துடும் வந்துடும் ஆண்டவர் வந்து அனுப்புகிறாரு அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா நம்ம போகும்போது ஆண்டர் அதை தடுக்கிறது இல்லை நம்ம தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்போது தவறான காரியங்களை செய்யும்போது ஆண்டவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடும் ஆண்டவரை எங்களை பாதுகாக்கிற உரிமையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெளியே போயிடும் அப்போ என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது அந்த காலத்தில் யா எதுனாலும் கர்த்தர் தான் நல்லது நடந்தாலும் கர்த்தர் தீமைனாலும் கர்த்தர் அதனால ஆண்டர் செய்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க உங்களுக்கே தெரியும் யோபு காரியத்தில் பிசாஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆனா யோபு என்ன சொன்னாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது பிசாசு வந்து அதை எடுத்துகிட்டு போனதுன்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி அவங்க எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க ஆக அவங்களுக்கு அந்த அவங்களுடைய புரிந்து கொள் அவ்வளவுதான் ஆக அப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளலாம் இதில் என்ன பண்ணுறோன்னா சந்ததியும் பாதிக்கப்படும் சந்ததி உங்கள் உன்னையும் உன் சந்ததியையும் பாதித்து தவறான காரியங்களை செய்யும்போது சந்ததிகளும் பாதிக்கப்படுகிறது நேற்று சொன்னேன் இல்லையா நன்மைக்கு தீமை செய்வது இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது சந்ததிகளும் பாதிக்கப்படுகிறது அந்த தனிநபர் மாத்திரமில்லாமல் அவருக்கு பிறக்கிற பிள்ளைகள் இல்லைனா பிள்ளைகளின் பிள்ளைகள் பல விதங்களில் பாதிக்கப்படுறாங்க நிறைய காரியங்கள் நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸோ அப்போ அந்த சந்ததிகளை பாதிக்கும் போது ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கு ஒரே விதமான பிரச்சனை ஆனால் என்ன விஷயம் ஆண்டவர் நம்மளே சுகமாக்குறவர் நம்ம விடுதலை ஆக்கிறோம் இந்த பிரச்சனை வியாதி நம்மளால சொன்ன மாதிரி ஒரே குடும்பத்தில் நிறைய பேருக்கு இருக்கும் அடுத்தது அது சுகமாகாது டாக்டர்ஸ் மாத்திரை எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதை குறைத்து வைப்பதற்கு கொடுப்பாங்களே வழியை அது சோமாக்குவதற்கு தர மாட்டாங்க இது நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடணும் அப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது சுகமாகாது அப்படின்னு அர்த்தம் ஏன் சுகமாகாது சுகமாக்குறதுக்கு மருந்து இல்லை ஏன்னா சாபத்தை சுகமாக்க முடியாது அதே சமயத்தில் இதெல்லாம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்ற அந்த வார்த்தையில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் நல்லவர் பாருங்கள் இன்றைக்கும் நம்மை சோமாக்க விரும்புகிறார் ஏன் இந்த மாதிரி காரியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த இது பரம்பரை சாபங்கள் இந்த பரம்பரை சாபம் ஒரே சந்ததியில் நிறைய பேருக்கு வருது இது பல விதத்தில் நம்ம அடையாளம் பார்க்கலாம் ஒன்று அவங்க வியாதி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கம் இல்லாமல் இருக்கும் ஒரே குடும்பத்தில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஏன் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படி இருந்தால் என்னதான் அர்த்தம் சாபம்னு தான் அர்த்தம் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க நான் அவங்களுடைய அப்போ அவளுடைய மகனை குறித்த விவரங்களை விசாரித்து கொண்டிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க திருமணமாகி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை நான் சொன்னேன் நான் கற்பந்தரித்து பேர் பெருமா புக்கு எழுதியிருக்கிறேன் அது வாங்கிட்டு போங்க ஜோமனுங்க பண்ணுங்கள் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரே பையன் எனக்கு தெரியும் அதனால் நான் ரொம்ப இதாக மத் வேறு யாருக்கு அப்படின்லாம் நான் கேட்கல ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் பண்ணியிருக்கிற இடத்துல பலருக்கு அந்த குடும்பத்தில் இன்னும் ஒரு சிலருக்கும் குழந்தை இல்லை அப்போ சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக இதை என்ன தான் செய்யணும் சாபத்தை முறித்து ஜபிக்கணும் அவங்க சத்தியத்தை அறியணும் பாருங்கள் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒன்று வியாதியில் இருப்பாங்க அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை அதை நம்ம வாசிக்கிறோம் உபாவம் இருபத்தி எட்டு பதினெட்டில் வாசிக்கிறோம் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் சாபம் இருக்கும்போது கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும்போது ஒன்று குழந்த பிறக்காது இல்லாட்டி பிறந்த குழந்த எப்படி இருக்காது சரியாக இருக்காது இதெல்லாம் நம்ம ஆனால் இந்த சாபத்தை முறிக்கும்போது அது சரியாவது நம்ம பார்க்கலாம் அது மாத்திரமல்ல சில இடங்கள் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த தற்கொலை இனத்தோடையே இருப்பாங்க ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஒருத்தர் பண்ணியிருப்பார் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதே குடும்பத்தில் இன்னொருத்தர் பண்ணுவாங்க அங் அதை நீங்கள் கேள்விப்படலாம் இதெல்லாம் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை இது வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக வருது அவங்க சிலர்லாம் அப்புறம் சொல்லுவாங்க அவர் அப்படி தான் இறந்தாருங்க இவர் அப்படி தான் இறந்துட்டார் சிலர்லாம் சாபம் பார்த்திங்கன்னா விடாது துரத்தும் சில ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் நியூஸ் பேப்பரில் வாசிக்கும் போது அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவருடைய மனைவி இப்படி சொல்கிறாங்க இவர் இந்த இறந்து போயிட்டாரு இவருடைய அப்பாவும் இதே மாதிரி தான் இதே ஏஜில் ரெண்டு பிள்ளைகளும் அண்ணாதே விட்டு இறந்து போயிட்டார் இவரும் அதே ஏஜில் ரெண்டு பிள்ளைகள் அனாதைய விட்டு இறந்து போயிட்டார் அப்போ எனக்குலாம் ஒரு எண்ணம் வந்தது இவங்களுக்கு மட்டும் இந்த சத்தியாலாம் தெரிஞ்சுருந்தால் விடுதலையாக இருக்கலாமே இல்லை பாருங்கள் இந்த சத்தியம் அறியாததுனால அதில் வி விடுதலையாக முடியாமல் அதே அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க மறித்து போகிறத பார்க்க இது வந்து இதெல்லாம் பேப்பரில் வர நியூஸ் தான் நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட தற்கொலைகள் அகால மரணங்கள் ஒரே குடும்பத்தில் மீண்டும் மீண்டுமாக நடக்கன்னா கூட இது ஒருவேளை சாபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிப்பட்டவங்களை இந்த செய்தியில் கேட்டு இதை நீங்கள் முறித்து ஜபியுங்க ஜவிக்கும் போது அது உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க இதை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒருவேளை உங்கள் நீங்கள் கேட்குற யாராவது இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தீங்கன்னா ஆண்டு உங்களை நேசிக்கிறதுனால இந்த பிரச்சனை இந்த வார்த்தையை இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்படி வைத்திருக்கிறார் இதை கேட்கிற நீங்கள் இந்த நாளிலே அது அதிலிருந்து விடுதலை ஆகவில்லை என்று நான் நம்புகிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள் இந்த ஜபத்தில் பங்கு பெறுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன் இந்த இது வருது இதெல்லாம் வந்து அடையாளங்கள் எல்லா சாபத்துக்குமே அந்த அடையாளங்கள் இருக்குது காரணம் இருக்குது ஏன் இந்த சாபம் வருது அப்படிங்கிறது குறித்து வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம்னா யாத்திராம இருபதாம் அதிகாரம் மூணு நான்கு ஐந்து வருஷங்கள் நான் வாசிக்கிறேன் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு ஸ்வரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அதாவது ஆண்டு என்ன சொல்கிறாரு எனக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் நான் கடவுள் ஆனால் எனக்கு நீ எந்த உருவத்தையும் உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறார் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டு அதை கட்டளையாக கொடுக்குறார் அப்படி செஞ்சீங்கன்னா மூணாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து அதை விசாரிப்பேன் அப்படிங்கிறேன் ஏன் இந்த மூணு நாலு தலைமுறைகளுக்கு பிரச்சனை வருது என்றால் தேவனை அல்லாதவகளை தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்குறது சரி பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் ஏசு அப்படின்னு ஒரு படம் மாட்டியிருப்பாங்க ஆ கிறிஸ்தவங்களை பற்றியா நான் பேசுகிறேன் சரியா ஜீசஸ் படம் ஜீசஸ் படம் தான் அப்படின்னாங்க யார் பார்த்தது அதுதான் ஜீசஸ்ன்னு ஆ ஆண்டர் சொல்கிறாரு எனக்கு ஒப்பா நீங்கள் அதையும் உருவாக்க வேண்டாம் அதை வைத்து நமஸ்கரிக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு எங்கள் பாட்டி வீட்டில் மாட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி எப்போதும் ரெண்டு மெழுகுவை பத்தி பொருத்தி வச்சிட்டு தான் போவாங்க வெளியே போனாங்க அந்த காலத்தில் அப்போ எங்கள் ஊரில் இருந்த உபதேசர் எனக்கு சொன்னார் பாரு இது வந்து விக்கிரக ஆராதனை இது சரியில்லை ஏசு படத்துக்கெலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது பூ வச்சு பத்தி பொருத்தி இல்லாட்டி அதுக்கு ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பு போட்டு இதெல்லாம் நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஊரில் ஒரு உதயசையை எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு இன்னும் அது நல்லா ஞாபகம் இருக்குது நான் பக்கத்தில் கட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் பாட்டி அதுக்கு முன்னாடி போய் நின்று கை கூப்பி ஒரு ஜோ பத்தியெல்லாம் பொருத்தி வச்சுட்டு ஒரு பூவெல்லாம் வச்சுட்டு ஜோ பண்ணிவிட்டு தான் அவங்க வெளியே போவாங்க பாருங்கள் இயேசு படமே வச்சு நீங்கள் இது பண்ணால் கூட அது ஒரு விக்கிரக தான் சரியா அதை வந்து ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை நம்ம வந்து வசனம் தான் நம்ம மாறாது நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளும்போது நாம் இதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம் அதனால் பாருங்கள் ஒரு ஒரு இதை மாதிரி செய்தியை கேட்ட உடனே அவங்க வீட்டில் இருந்து இப்படிப்பட்ட அந்த ஜீசஸ் போட சூப்பராக வச்சுருந்துருக்குறாங்க யாரோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க உடனே அதை எடுத்துகிட்டு அதில் கொண்டு போய் ஒரு வசனத்தை போட்டு அதே ஏன்னா ஃப்ரேம் நல்லா காஸ்ட்லி இல்லை அதனால மொத்தமாக டெ டெஸ்ட்ராய் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு வசனத்தை வைத்தாருங்களாம் பாருங்கள் அவங்களுக்கு உடனே ஒரு தடையாக இருந்த ஒரு காரியம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்த ஒரு காரியம் மாறி ஒரு நன்மை உண்டானது அடுத்த நாள் நிறைய நேரம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறத யார் தெரியுமா நம்ம தான் தேவையில்லாத சில காரியங்களை வைத்துக்கொண்டு அதையே நம்ம ஒரு பெருசாக நினச்சி அது நிமித்த நம்ம வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்லாத வகைகளை நம்ம இருக்க வேண்டியதாகிடுச்சு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தேவன் கொடுக்குற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகிடும் தவறானதை திருத்தணும் இந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு ஏசு படம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது வேறு எதையாவது வச்சுக்கிறது புனிதர்கள் படம் பாருங்கள் புனிதர்களெலாம் நம்ம கும்பிடம் கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு விசுவாசி தான் சரியா அதனால் அப்படி எதையாவது ஒன்றை வைத்துக்கொண்டு அதை வணங்குவது அதற்கு ஒரு அதற்கு பத்தி வைக்கிறதோ லைட்டு போடுறதோ பூ வைக்கிறதோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் விரும்பாத சில காரியங்கள் அவர் வேண்டான்னு சொன்னதை நம்ம எப்படி செய்கிறது இல்லை செய்துட்டு அப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் வரலையே எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது பாருங்கள் இந்த காரியத்தில் கீழ்ப்படிந்த எத்தனையோ பேர் உடனடியான ஆசீர்வாதங்களை பெற்றதை நான் பார்த்துருக்குறேன் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி ஒரு தாயும் ஒரு மகனும் என்னை தேடி வந்தாங்க அப்போ வந்தப்போ அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மகன் அந்த பையன் வந்து வந்து டாக்டர் படித்து கொண்டிருந்தார் கடைசி வருடம் அவருக்கு வந்து ராஞ்சியிலேருந்து வந்திருந்தாங்க அங்கே வேலூரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தங்களுடைய உறவினருக்கு பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தாங்க பார்த்துட்டு அவருக்கு ஒரு பிளட் டொனேஷன் பண்ணலாம் அப்படி தன்னுடைய ப்ளட்டை கொடுக்கலாம் அந்த பையன் நினச்சிருக்காரு டாக்டர் படிக்கிற பையன் ஆனால் வந்து பார்த்தா இவர் பிளட் டொனேட் பண்ணலான்னு போனால் இவருக்கு செக் பண்ணி பார்த்தா அவங்க உறவினருக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ ப்ளட் கேன்சர் அதே மாதிரி இவருக்கும் அதே ட்ரேஸ் இருக்குது அதே ப்ளட் கேன்சர் இருக்குது அப்படின்னா இவருக்கு ரொம்பவே பயந்துட்டார் ஐயோ இவர் படித்து கொண்டிருந்ததுனால அவர் கூட கொஞ்சம் பயம் உடனே என்ன பண்ணேன்னு தெரில அங்குள்ள ஒரு ஊழியரை அவர் தொடர்பு போது அவர் சொன்னார் நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க இந்த பாஸ்டர் போய் பார்த்து ஒரு ஜோ மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் நேர இங்கே வந்தாங்க அவர் ஞாயிற்றுக்கிழமை யாராவது நடந்து கொண்டிருக்கோம் வந்தார்கள் அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் கூட என்ன எதுன்னு பேசுனா அப்போ சொன்னார் அப்போ ஆண்டு எப்படி சுகமாக்குறார் இன்றைக்கு எப்படி சுகமாக்குறார் உங்களை சோகமாக்குவார் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவன் நம்மை சுகமாக்குற அந்த சத்தியங்களை எல்லாம் சொல்லி அவரை அனுப்பி வைத்தேன் அவங்க போயாச்சு அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் திடீர்னு அவங்களுடைய தாயார் ஃபோன் பண்ணாங்க அவங்க அங்குள்ள செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் நாங்கள் உங்களை பார்த்து ஜபிக்கணும் அப்படின்னாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒரு இந்த இயர்லி செக்கப்புக்காக நான் போயிருந்தேன் எனக்கும் அதே மாதிரி பிளட் கேன்சர் ட்ரேஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க அதனால் எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் நாங்கள் நான் சொன்னேன் இப்போ ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்குது அப்போ இது வந்து சாபம் இது ஃபோன்லலாம் பேச முடியாது அங்கே ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு இது குறித்து விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு சரியாக புரியும் அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் உங்கள் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டேன் ஆ பை அவன் சரியாயிட்டான் பாஸ்டர் பாருங்க அவங்க பையன் சோமாயிட்டான் இந்தம்மா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் திரும்ப என கூப்பிட்றாங்க இதை பார்க்குற நிறைய பேர் நீங்களும் அப்படி தான் எனக்கு உங்களுக்கும் தெரியும் முதல்ல ஒரு காரியத்துக்கு ஃபோன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்டர் அன்றைக்கி நான் ஜோம் பண்ண பார்த்தீங்களா அது சரியாயிடுச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுக்கு ஒன்று ஜோம் பண்ணுங்கள் ஃபாஸ்டர் அப்படிம்பாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம அற்புதத்தை பெருக்கும்போது ஆண்டரை மகிமைப்படுத்தணும் எப்போதுமே நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ உங்கள் சபையில் சாட்சி சொல்லுங்கள் இல்லட்டி மற்றவங்களுக்கு ஆன்ற சொல்லுங்கள் ஆண்டை பற்றி சொல்லுங்கள் ஆண்டு செய்த நன்மையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்று கண்டிப்பாக எத்தனை பேர் நன்மை செய்கிறார் அடுத்து பிரச்சனை வரும்போது தான் முதல்ல அவர் சோம்பாக்கினாருங்க நமக்கு தெரியுதுன்னு இருக்கக்கூடாது ஸோ ஓகே இந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க நான் சரி ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்கண்ணே அதுக்கு ரெண்டு மூணு மாதம் டைம் கழிச்சு தான் இருந்த டைம் உடனே அவங்க அடுத்த வாரமே வந்துட்டாங்க அவங்க கணவர் சேர்ந்து அப்போ அவங்களுக்கு நான் இந்த சாபத்தை எப்படி முறிக்கிறது என்று இந்த சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பாருங்கள் இதே இடத்துல தான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் சத்தியத்தை கேட்டார்கள் கேட்டு ஜெபித்து அதை முறித்து அதெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டுவிட்டு அடுத்த வாரம் அந்த அடுத்த வாரம் ஃப்ளை பண்ணி வந்தாங்க வந்து உடனே ஜோமெண்ட்டு அவங்க போயிட்டாங்க போயிட்டு பார்த்தா ஆண்டோட கிருபையில் பரிபூர்ணமாக சுகம் ஆயிட்டாங்க லேலூயா ஆண்டவர் நல்லவர் பாருங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே ஏதோ நம்மகிட்ட ஏதோ ஸ்பெஷல் நினைக்காதீங்க நாங்களாம் அந்த அந்த எக்ஸ்டென்ஷன் கார்டு மாதிரி ஊழியர்கள்லாம் பவர் பாயிண்ட் வந்து அவர் பவர் கனெக்ஷன் வந்து ஆண்டவர் தான் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு இந்த அந்த அந்த லைட்டு வந்து நீங்கள் அப்படின்னா அந்த லைட்டு கரெக்டாக இருந்தால் எரியும் நீங்கள் விசுவாசித்தா இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டு வழியாக உங்களுக்கு பவர் கிடைக்கும் சரியா அதை நீங்கள் விசுவாசிக்கலை லைட்டு ஃபியூஸ் போச்சுன்னால் அங்கே வேலை செய்யாது இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன் கார்டு சரியாக இல்லாட்டால் வேலை செய்யாது ஆனால் பவர் ஆண்டோட்டம் இருக்குது சரியா அதனால் ஆண்டோட்டத்தில் வல்லமை இருக்குது இந்த சத்தியத்தை கேட்கும்போது நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உடனடியாக அற்புதம் நடக்கும் அந்த அம்மா உடனே சுகமாயிட்டாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு அது ஒரு சில மாதங்கள் கழித்து அங்கே ஊழியத்து நான் போயிருக்கோம் அவங்க வீட்டிலே பெரிய மீட்டிங் வச்சுருந்தாங்க அந்த ஊரில் மிக பிரபலமான எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்கள் எத்தனையோ பேர் அன்றைக்கும் சுகமானாங்க ஆண்டு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் இந்த சாபத்தை முறிக்கிற இந்த செய்தியை நீங்கள் கேட்டு விசுவாசித்து போது சாபங்கள் முறிக்கப்படுகிறது அதில் எந்த சந்தேகமே இல்லை அது கண் கூட நான் பார்த்துருக்கேன் சொல்கிறேன் ஆண்டு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் அதே நாட்களில் அந்த வேலூர் இந்த பாகம் மகனு சுகமாகிட்டார் அங்கே போயிருக்கும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நான் பல இடங்கள் நான் ஊழியத்துக்கே நான் போகும்போது நான் போன எல்லா இடத்துலையும் வந்து அவங்க சாட்சி சொல்கிறதுக்கு கூடவே வந்தாங்க ஆண்டவர் நல்லவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் தேவனால் மாற்ற முடியும் ஒருவேளை இந்த மருந்து ஒரு லிமிட்டு தான் மருத்துவர்களுக்கு ஒரு அளவு தான் உதவி செய்ய முடியும் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் யாரெல்லாம் இதுக்கு மேலே இது என்ன ஒன்றுமே செய்ய நினைக்கிறீங்களா ஆண்டர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் காத்திருக்குறாரு அதுக்காக தான் இயேசு சிலுவிலே நமக்காக மறித்தார் பாருங்கள் இந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய இந்த சாபம் இந்த சாபத்தை நீக்கிறதற்கு இயேசு என்ன பண்ணினார் பாருங்க அவர் நமக்காக சிலுவையில் எல்லாமே செய்தார் நான் சொன்னேன் நீங்கள் வேத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பரம்பரை சாபம் வருது அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது எஸ்ஐக்கேல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லியது பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன பாருங்கள் சாப்பிட்டது யார் பெற்றோர் யாருக்கு பல் இட்சிங் ஆகிடுச்சிது பிள்ளைகளுக்கு சாப்பிட்டவங்களுக்கு தானே வரணும் அதான் சாபங்கிறது ஓகே இதை நம்ம ஏ ஆண்டர் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்தார் என்று பார்ப்போம் என்றால் யோவன் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசன் இப்படி சொல்லிறது காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் பாருங்க இந்த காடியை எடுத்து ஆண்டர் கொடுக்குறாங்க அதை அவர் வாங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் கசப்பான காடியை ஏற்றுக்கொண்டார் இந்த காடிங்கிறது அது கசப்பாக இருக்கக்கூடியது அது ஒரு இனிப்பான ஒரு மதுரமான ப ஒரு பானம் கிடையாது இதை எப்படி செய்கிறாங்கன்னா இந்த கசப்பான திராட்சை காய்களை வச்சு செய்கிறாங்க திராட்சை பழத்திலிருந்து எடுப்பது வந்து அது வந்து திராட்சை ரசமாக மதுபானமாகலாம் பின்னாடி மாத் மாற்ற முடியும் ஆனால் அந்த திராட்சை காயிலிருந்து எடுக்கிறது வந்து ஒரு வினிகர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காடியாக மாறுது இந்த காடி வந்து அது வந்து ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடியது தான் அதுவும் இந்த பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வாசிக்கிற அது ஒரு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காயம் இருந்துன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அது எரிச்சலையும் அது பாதிப்பையும் ஏற்படுத்தும் பாருங்கள் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார் சிலுவையில் அவரை எத்தனையோ அவர் அரைந்தார்கள் கண்ணத்தில் அரைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வாரினால் கிழிக்கப்பட்டார் கண்டிப்பாக அவருடைய முகத்தில் இதை முள்முடியை சூட்டினாங்க அப்போ எத்தனையோ பாதிப்புகள் அவருக்கு ரத்தம் வழிந்து கொண்டு தான் இருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய வந்து காடி கிடையாது மனம் கசந்தவர்களுக்கு மனதுபானத்தை கொடுங்க அவங்க வருத்தத்தை உணராமல் இருக்கட்டும் ஆனால் இயேசு நமக்காக கசப்பான காடியை ஏற்றுக்கொண்டார் ஏன் கசப்பான காடி ஏற்றுக்கொண்டார் பிதாக்கள் காய்களை தின்றார்கள் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின இந்த பிள்ளைகளுடைய கற் பற்கள் கூசி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்காக கசப்பான அந்த திராட்சை காயிலிருந்து செய்யப்பட்ட அந்த காடியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு நம்ம எது எப்படி இந்த சாபத்தின் விடுதலையாக இருது பாருங்கள் இது ரொம்ப எளிது சொன்ன மாதிரி முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அப்போ இதெல்லாம் ஃப்ரீ ரட்சிக்கப்படுறேன் என்ன நான் சொல்லியிருந்தேன் தான் ஆண்டவர் நம்பி அவருடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் விசுவாசித்து அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டால் நீங்கள் ரச்சிக்கப்படுங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள் நீதிமானாக மாறுகிறீர்கள் அவர்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம் அதோடு கூட சேர்ந்தும் நிறைய பேர் இதை ஒன்றாவே கிளைம் பண்ணி வாங்கிடுவாங்க நீங்கள் கிளைம் பண்ணலாம் நீங்கள் என்ன சொல்லி கேட்கணும் ஆண்டவரே எனக்காக எப்படி நெச்சிக்க போகிறதா மிகப்பெரிய இருப்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கிற மிகப்பெரிய விஷயம் அதுதான் உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் நல்லா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு நித்தியத்தை வாக்கு பண்ணுகிற காரியம் அது நீங்கள் நித்திய நித்தியமாக தேவனோடு கூட இருப்ப அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சரி இப்போது நம்ம சாபத்தை எப்படி விடுதலையாக இந்த திராட்சை காய்கள் எப்படி இயேசு நமக்காக அந்த காடியை ஏற்றுக்கொண்டாரோ அதை நம்ம விசுவாசித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரம்பரை சாபங்கள் எல்லாம் என்னை விட்டு போகும்படிக்கு நீர் திராட்சை காய்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காடியை ஏற்றுக்கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் ரத்தம் செஞ்சிருசுவாசிக்கிறோமோ அதே மாதிரி என்னுடைய சாபங்களை மாற்ற பரம்பரை சாபங்களை மாற்ற நீர் காடியை ஏற்றுக்கொண்டீர் அதை நீர் ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில் இருக்கிற பரம்பரை சாபங்கள் என்னை விட்டு போய்விட்டது எனக்கு பதிலாக நீர் அதை ஏற்றுக்கொண்டீர் அப்படின்னு விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாபங்கள்லாம் மாறிடும் யோசிக்கலாம் இவ்வளோ சிம்பிளா எல்லாமே சிம்பிள் தான் ஆனால் எல்லாம் விசுவாசத்தில் தான் இருக்குது நீங்கள் நம்பணும் ஏசு சிலுவையில் தொங்கும் போது எனக்காக ரத்தம் செஞ்சினார் ஏன்னா சாபம் அனுபவிக்கூடாங்கிற அவர் சாபம் அனுபவித்தார் இந்த சாபத்தை அவர் நாள் நான் இன்னைக்கு விடுதலை யாருன்னு விசுவாசித்த அறிக்கை என்றால் இந்த நேரத்திலே உங்க சாபம் போயிடும் இந்த சாபத்தினால் வந்து வியாதியும் அதோட போயிடும் பாருங்க நான் சொன்னேன்லையே நிறைய பேர் எப்படி சுக இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள் இருக்கு எல்லோரும் எப்படி சகமாறாங்க இந்த சத்தியத்தை விசுவாசித்து நான் சொல்வேன் கடைசி நேரத்துல ஒருவேளை நேரே அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவேன் இப்போ எல்லாரும் உங்களுடைய வலது கையை உங்களை தலைமையில் வைத்துக்கொண்டு நான் சொல்றேன் இந்த ஜபத்தை என் பின்னாடி சொல்லுங்கன்னு சொல்லி இந்த சாபத்தை முடிக்கிற ஜபத்தை சொல்லிக் கொடுப்பேன் அவங்களும் திரும்ப 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 விசுவாசத்தோடு சொல்லுவாங்க அந்த ஜெபத்தி முடிக்கும் போது அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும் இல்லாட்டி அந்த அற்புதம் நடந்திருக்கான ஒரு ஆரம்பம் இருக்கும் ஒரு அதிசயம் நடக்கிறத அவங்க விசுவாசத்தின் அடிப்பில் அவங்க சுகத்தை செய்கிறாங்க பெற்றுக்கொள்கிறாங்க அதனால் இன்றைக்கும் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க பரம்பரை பரம்பரையாக வந்து சாமாக இருக்கலாம் மருந்து இல்லாமல் இருக்கலாம் அதனால் இன்றைக்கு விடுதலையாகும் ஒரே குடும்பத்தில் பலருக்கு பிரச்சனை இருக்கலாம் இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறாள் ஜோமோ நோமா நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிகள் ஒருவேளை இது இதுவரையிலும் ரெட்சிக்கப்படவில்லை நான் தேவனுடைய பிள்ளையாகலை அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா முதலாளி அந்த ரட்சிப்பின் ஜபத்தை சொல்லிவிட்டு அப்படியே சாபத்துக்கு முடிக்கிற ஜபத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் என் கூட சேர்ந்து ஜோ பண்ணுங்கள் ஆண்டு கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார் நீங்கள் செய்கிற அற்புதத்தை எங்களோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஜோ பண்ணுவோமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரன் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டர் இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் இயேசுவே ரத்தத்தினாலே என்னை கழுவும் என் இருதயத்திலே வாரும் என்னோடு தங்கியிரும் இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளை நீரே ஆண்டவர் நான் உமக்காக வாழ்வேன் என் ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் பிதாவே அம்மேன் அம்மேன் தொடர்ந்து நம்ம சாபத்தை முடித்து நம்ம ஜபிக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு இந்த ஜபத்தை பண்ணீங்கன்னா நீங்களும் இணைந்து என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா நீர் எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கும் அடிக்க எங்களுக்காய் சிலுவையிலே பலியானீர் என்று நான் நம்புகிறேன் எங்களுடைய பரம்பரை சாபத்தை மாற்றும்படியாக எங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பெருக்கம் இல்லாமல் இருக்கிற நிலைமை பரம்பரை வியாதிகள் தற்கொலைகள் அகால மரணங்கள் இதெல்லாம் மாற்றும்படியாக நீர் எங்களுக்காக சிலுவையிலே அண்டவரே நீர் கசப்பான காடியை ஏற்றுக்கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் கசப்பான காடியை ஏற்றுக்கொண்டதினாலே என் சாபங்கள் எல்லாவற்றையும் நீ தீர்த்து விட்டீர் என்று சத்தியத்தின்படியே நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அந்த சாபங்களை என்னை விட்டு போய்விட்டது என்பதை நான் விசுவாசித்து அறிக்கை அடைகிறேன் ஆண்டு ஏசு எனக்காக சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன பொழுது இந்த என்னுடைய சாபங்கள் எல்லாம் முடித்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் அறிக்கை அடைகிறேன் அப்படியே நடந்தற்காக ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் கிரி செய்கிற எல்லா சாபங்களும் இன்றோடு மாறியதற்காக ஸ்தோத்திரம் ஏசுன் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமாம் இந்த ஜபத்தை நீங்கள் ஒரு வேளை விஸ்வாசத்தோடு சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குரிய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிசயித்த அற்புதத்தை பார்ப்பீங்க நீங்கள் எங்களோடு கூட அந்த அற்புதங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த செய்தி எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் திரும்ப அதை கேட்கலாம் யூடியூப்பில் இந்த செய்தியில் நீங்கள் கேட்க முடியுன்னா அது அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க தொடர்ந்து அந்த ரட்சி பெண் ஜபத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டோடைய பிள்ளையாக மாறியிருக்கிறீங்க நிதிமானாக மாறி அதனால் நீங்கள் நம்பிக்கையோட தெய்வனுடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து வருகிற ஒரு சில நாட்கள்ல மற்ற காரியங்களை நம்ம பார்ப்போம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் தொடர்புக்கு பிளாட் நம்பர் முப்பது டோர் நம்பர் ஒன்னின் கீழ் நாற்பத்தி எட்டு செகண்ட் கிராஸ் ராஜாஜி தெரு பிஜிபி சந்தானம்மாள் நகர் விரிவு சந்தோஷபுரம் சென்னை எழுபத்தி மூன்று